கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம நிறைய பேர் நம்ம எல்லாரும் சொல்கிறோம், இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க. சில பேர் மற்றவங்க வந்து கெட்டவங்கன்னு சொன்னால் கூட, இல்லைங்க அவங்க என் விஷயத்தில் நல்லவங்களாக தாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. எப்பவுமே எனக்கு இவங்க நல்லவங்க தான் அப்படின்றோம்ல. அப்போ தேவனும் நல்லவராகவே தான் இருக்கார், மாறுபட மாட்டார். நீங்கள் பாருங்களேன், சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நல்லவராகவே இருப்பார், கெட்டவராக மாற மாட்டார். தைரியமாக நீங்கள் நம்பலாம். இப்போ சில மனிதர்கள் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு, அப்புறம் இப்போ எல்லாமே ஓவர் எனிமி ஆகிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறோம்ல. இதை மாதிரி தான், அதாவது தேவன் வந்து என்றைக்குமே கெட்டவராக மாற மாட்டார், எதிர்த்து வரமாட்டார், உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். சரிங்களாங்க, எவ்வளோ நாள் நல்லவராகவே இருப்பாருன்னு கேட்குறீங்களா? அதற்கு ஒரு லிமிட் போட்டிருக்காங்க. சங்கீதம் 73:1, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். எப்படி நல்லவராக இருப்பார் தானா? சுத்தமாக இருக்கணும் இருதயம். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அவர் நல்லவராக காட்டிப்பார். அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருப்பார்? அசுத்த இருதயம் உள்ளவருக்கு எப்படியா இருப்பார்? எப்படியா இருப்பார்? நல்லவர்னா ஆப்போசிட் வேர்ட் என்னங்க? கெட்டவராக இருப்பார். உங்கள் இருதயம் நல்லா இல்லைனா அவர் கெட்டவராக இருப்பார், எதுவுமே கொடுக்க மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார், கூப்பிட்டா கூட கண்டுக்காமல் போயிடுவார். ஐயோ நான் கூப்பிட்றேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்போ இருதயத்தை சுத்தம் பண்ணணும். சரிங்களா, சுத்த இருதயம் உள்ளவருக்கு தான் தேவன் நல்லவராகவே இருப்பாராம். சரிங்களா, இவங்க ரொம்ப கெட்டவங்க, என்ன உதவி கேட்டாலும் செய்ய மாட்டாங்க அப்படின்றீங்களா? தேவனும் அப்படி தான் மாறிடுவார். அப்போ இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, இயேசுவின் இரத்தத்தை கொண்டு இருதயத்தை சுத்தம் படுத்துங்க. அப்போ சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார். உங்கள் மனசு சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசளவில் எந்த பாவமும் செய்யாதீங்க. சரிங்களா, அப்படி செய்தீங்கன்னா தேவன் வந்து தேவன் நல்லவராக மாறினா எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் உங்களுக்கு நல்லவனாக இருக்கும்போது எவ்வளோ நன்மைகள் வருது இல்லை. ஐயோ இவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லும்போது அவரால் உங்களுக்கு எவ்வளவோ நல்லது நடக்குது. அப்போ தேவன் நல்லவராக மாறும்போது உங்களுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் யோசித்து பாருங்கள். அப்போ இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, இருதயத்தில் எந்த பாவமும் செய்யாதீங்க. மனசால் ஒருத்தரை நிந்திச்சா கூட பாவமா அப்படின்னு நிறைய பட்டியல் போடுது, பாவத்துடைய பட்டியல். சரிங்களா, அப்போ பாவம் செய்யக்கூடாது மனசளவில் கூட. அப்படிலாம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, சுத்தமாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப 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 நல்லவராக இருப்பார், என்றைக்குமே கெட்டவராக நம்மளுக்கு மாற மாட்டார். ஓகேங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.